Hi, this is Divakar Karupaya. Units of electrostatic potential energy. Suppose an electron Q is equal to 1.6 into 10 to the power minus 19 coulomb is moved through a potential difference of 1 volt, then the charge in its potential energy would be. So potential energy delta U is equal to Q times delta V. Normal potential on the 1 and 10. 1 volt potential energy. அந்த ஒரு வோல்ட் பொட்டன்ஷியலில் சார்ஜ் வந்து 1.6 கூலும் 1.6 இன்டு 10 பவர் மைனஸ் 19 கூலும் இருக்கிற சார்ஜை நான் 1 வோல்ட்டில் மூவ் பண்ணேன்னா அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு இருக்கும்? 1.6 இன்டு 10 பவர் மைனஸ் 19. இது வந்து காமனாக யூஸ் பண்ணுற எனர்ஜிக்கான யூனிட் தான் எலக்ட்ரான் வோல்ட். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜூல்னு சொல்லுவோம் அல்லது எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ ஜூல் அப்படிங்கிறது 1 வோல்ட்டில் இவ்வளவு சார்ஜ், அதாவது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், இதை நான் மூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி வந்து எவ்வளவு எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும்? 1.6 இன்டு மைனஸ் 19 ஜூலாக ஸ்டோர் ஆகும். இது மைனஸ் 19 அப்படிங்கிறது எனர்ஜி ரொம்ப ரொம்ப குறைச்சிருக்கா. அப்போ இந்த மாதிரி குறைச்சிருக்கிற எனர்ஜியை அதிகமாக இருக்கிறத காமிக்கணும் இல்லையா? நம்ம ரொம்ப சின்னமாக இதை விட சின்ன வேல்யூ பார்த்தா அட்டாமிக் சைஸில் வரும். அப்போ அட்டாமிக் ஃபிசிக்ஸில் தான் நான் என்ன பண்ணுறேன், எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற ஒரு யூனிட்டை யூஸ் பண்ணுறேன். அந்த 1 எலக்ட்ரான் வோல்ட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தா 1 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1.6 இன்டு பவர் மைனஸ் 19 ஜூல். ஸோ இங்கே எலக்ட்ரான் வோல்ட்டையும் ஜூலையும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், 1 எலக்ட்ரான் வோல்ட், ஒரு எலக்ட்ரான் வோல்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 1.6 இன்டு பவர் மைனஸ் 19 ஜூல். அப்போ இந்த 10 பவர் மைனஸ் 19 அப்படிங்கிறத ரிப்பீட்டடாக எழுதுறதுக்கு பதிலாக, ஏன்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸில் இந்த மாதிரி வேல்யூ தான் திருப்பி திருப்பி வரப்போகுது, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், ஈஸியாக எலக்ட்ரான் வோல்ட்னு மென்ஷன் பண்ணிடலாம். இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நோட்டேஷன்ஸ் இருக்குது. அது மில்லி எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்லுவோம், கிலோ எலக்ட்ரான் வோல்ட், மில்லினா 10 to the power மைனஸ் 3, கிலோனா 10 to the power ப்ளஸ் 3, அண்ட் தென் மெகா எலக்ட்ரான் வோல்ட்னா 10 to the power 6, அண்ட் ஜிகா எலக்ட்ரான் வோல்ட்னா 10 to the power 9, டெரா எலக்ட்ரான் வோல்ட்னா 10 to the power 12 எலக்ட்ரான் வோல்ட். இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பவர் மட்டும் ஆகுது, சேஞ்ச் ஆகுது. இது அட்டாமிக் ஃபிசிக்ஸ்லையும் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.